Hello friends, welcome to my channel Tamilana Agathe. இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ அப்படினு பாத்தீங்கன்னா என்ன அப்படினு பார்க்கிறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை subscribe பண்ணனா உடனே வீடியோக்கு கீழ இருக்கிற பட்டனை கிளிக் பண்ணி subscribe பண்ணுங்க மற்றும் பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கங்க. அப்பனா தான் நான் போற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். ஓகேங்களா? subscribe பண்ணிக்கங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கங்க. டுடே நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்படி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூவிஸ் டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர்த்துக்கு வந்து பார்த்திங்கன்னா டவுட்ஸ் இருக்கும். என்னடா அவன் தமிழ் ஆக்டர்ஸ்னு சொல்கிறான், மூவிஸ்டான்றான், இசை மினின்றான், என்னென்னமோ சொல்கிறானுங்க, டெலிகிராம்னு சொல்கிறானுங்க, மூவிஸ் லிங்கை கிளிக் பண்ணால் போதும் பண்ணோம் அப்படின்னா சொல்கிறாங்க. ஓகேங்களா? அது மாதிரி நிறைய சொல்கிறாங்க. பட் நான் உங்களுக்கு சொல்ல போகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றே ஒன்று தான், நீங்கள் வேறு எதுக்கும் போகவே தேவையில்லை, இந்த ஒரு இது போதுங்க. ஓகேங்களா? நீங்கள் எல்லாத்தையும் பண்ணுறதுக்கு நான் யூஸ் பண்ணுற ஆப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டோரண்ட் வில்லா. ஓகேங்களா? இதனுடைய லிங்க் நான் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், இந்த ஆப்போட லிங்க்கை. அந்த லிங்க்கை நீங்கள் யூஸ் பண்ணி என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை ஈஸியாக டவுன்லோட் பண்ணிடலாம். ஓகேங்களா? அந்த ஆப்போட லிங்க் நான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் வந்து உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இதில் என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த லிங்க்கை நீங்கள் ஓப்பன் பண்ணுறது தான். ஆக்சுவலி இப்போ இந்த ஆப்போட லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணோடனே உங்களுக்கு எப்படி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்படி தான் வரும், பார்த்துக்குங்க. நீங்கள் இது மாதிரி க்ரோம்லையோ இல்லை வேறு ஏதோ ஒரு ப்ரௌசரில் ஓப்பன் பண்ணுறீங்கன்னா இது மாதிரி உங்களுக்கு வரும், ப்ளீஸ் வெயிட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5 செகண்ட்ஸ் ஓடும். இதுக்கு அலோ டெனி கேட்டதுனா டெனி கொடுத்துருங்க. ப்ளீஸ் வெயிட்னு சொல்லிட்டு ஒரு 5 செகண்ட்ஸ் ஓடும் மொத்தமாக. இப்படி வந்தோன்னா என்ன பண்ணுறீங்க நீங்கள் திரும்பி வந்து பார்த்தீங்கன்னா இந்த மூணு கார்னரில் ஒரு மூணு ஐக்கான் இருக்கு இல்லைங்களா, அதை கிளிக் பண்ணோடனே இங்கே டெஸ்க்டாப் சைட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் கீழே பார்த்தீங்கன்னா தெரியும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோடனே உங்களுக்கு இது மாதிரி சின்னதாக மாறும். டெஸ்க்டாப் சைட் அப்படின்னா உங்கள் கம்ப்யூட்டரில் நீங்கள் ஒரு வெப்சைட் ஓப்பன் பண்ணால் எப்படி தெரியுமோ அதான் ஃபோனில் தெரியும் அது மாதிரி. ஓகேங்களா? அதான் டெஸ்க்டாப் சைட்னு சொல்லுவாங்க. ஏன்னா நம்ம மொபைல் சைட்லேயே வச்சு ஓப்பன் பண்ணால் லிங்க் ரீடைரக்ட் ஆகிட்டு நிறைய ஆட்ஸ் ஓப்பன் ஆயிரும், ரீடைரக்ட் ஆயிரும். ஓகேங்களா? அதனால் நான் அது மாதிரி டெஸ்க்டாப் சைட் வச்சுட்டுனா எனக்கு அந்த இதோட குறிப்பிட்ட இடம் மட்டும் கரெக்டாக இருக்கும், நம்ம ஈஸியாக டச் பண்ணிடலாம். அதை டச் பண்ணி லாங் ப்ரெஸ் பண்ணிட்டு ஓப்பன் இன் நியூ டேப் அப்படின்ற ஆப்ஷனை கொடுங்க. இந்த பார்த்தீங்கன்னா இப்போ ஓப்பன் நியூ டேப் கொடுத்தோன்னே அங்கே drive.google.com அப்படின்னு வந்துருச்சு. நான் அதில் தான் அந்த ஆப் வச்சுருக்கேன். ஓகேங்களா? நீங்கள் இந்த டவுன்லோட் சிம்பிள் தெரியுது இல்லைங்களா, அதை கிளிக் பண்ணி என்ன பண்ணிடலான்னா டவுன்லோட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகேங்களா? இப்போ நான் கேன்சல் பண்ணிடுறேன், டவுன்லோட் பண்ணல இப்போ. ஓகேங்களா? இப்போ நீங்கள் அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணிட்டேன், அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓகேங்களா நிறைய பேருக்கு ஒரு டவுட். ஓகேங்களா ப்ரோ, நான் அந்த படத்தை போட்டு பார்த்தேன் பட் அந்த படமே வரல அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்போ ஆப்பை ஓப்பன் பண்ணுறேன், பார்த்துக்கேன். இதான் இது ட்ரெண்டிங் டுடே மூவிஸு, பாப்புலர் மூவிஸு, நவ் பிளேயிங் இந்தியா, நவ் பிளேயிங் வேர்ல்டு, அது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நிறைய டைட்டில்ஸ்லாம் அவங்க வச்சுருக்காங்க மூவிஸை. இது எல்லா லாங்குவேஜ்லையுமே கிடைக்கும். ஆக்சுவலி நான் எப்படி டவுன்லோட் பண்ணுன்னு சொல்கிறேன். இப்போ எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா ஐயப்பனும் காசியும் ஏதோ ஒரு மூவி நினைக்கிறேன். ஆக்சுவலி நிறைய பேர் அந்த மூவி கேட்டிருந்தாங்க, அது மலையாள மூவி ஆக்சுவலி நினைக்கிறேன். ஓகேங்களா? நான் டைப் பண்ணுறேன் பாருங்கள், ஐயப்பனும் பாருங்கள் ஃபில்லிங் கீழே வருது, ஐயப்பனும் கோஷியும், சாரி கோஷியும். இது மாதிரி நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு ஃபில்லிங் வந்து கரெக்ட் ரொம்ப முக்கியம். ஆக்சுவலி இது மாதிரி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபில்லிங் சப்போஸ் தப்பாக இருக்குது அப்படின்னா கன்ஃபார்ம் வராது, நோ ரிசல்ட்னு வந்துடும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், ரிசல்ட் ஃபவுண்ட் ப்ளீஸ் செக் யுவர் ஸ்பெல்லிங்னு சொல்லுது. அதனால தான் சொல்கிறேன் ஸ்பெல்லிங் ரொம்பவும் முக்கியம். ஓகேங்களா? அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான மூவி இருக்கு இல்லைங்களா, அதை நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இங்கே ஒரு கூகுளில் வந்து டைப் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஐயப்பனும் கோசியும் ஆக்சுவலி நான் ஆல்ரெடி டைப் பண்ணி வச்சுருக்கேன். இங்கே இந்த மூவியோட ஃபுல் இதுவும் வருது இல்லைங்களா, ட்ராமா எப்போ வந்து சொல்லிட்டு அதை நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இங்கே காப்பி பண்ணிக்கிங்க. அந்த டைட்டிலை டைப் காப்பி பண்ணிட்டு வந்து அதை அப்படியே என்ன பண்ணுறீங்கன்னா சர்ச் பாரில் வந்து பார்த்தீங்கன்னா பேஸ்ட் பண்ணிங்கன்னா அந்த மூவி மட்டும் கரெக்டாக வந்துடும். நீங்கள் அந்த மூவி கிளிக் பண்ணோடனே யார் நடிச்சிருக்கான்னு செக் பண்ணிக்கலாம் நீங்கள். அண்டு சில ஆட்ஸ் மட்டும் அப்பப்போ லைட்டாக வரும். ஓகேங்களா? அதை மட்டும் நீங்கள் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும், வேறு வழியே இல்லை. ஓகேங்களா? இதுதான் ஒரு நல்ல வழி அப்படின்னும் போது அதை மிஸ் பண்ண முடியுமா சொல்லுங்கள். ஓகேங்களா? இதில் மேக்னெட் லிங்க்ஸ் இருக்குது. ஓகேங்களா? இந்த ஆப்லேயே நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதில் உங்களுக்கு தமிழ் லாங்குவேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாங்குவேஜ் கொடுத்து தமிழ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த படம் தமிழில் இருந்தால் ஆக்சுவலி வரும். ஓகேங்களா? இது வந்து மேக்னெட் லிங்க்கு. ஓகேங்களா? டைரக்ட் லிங்க் வேணும்னு நினச்சிங்கன்னா இங்கே டைரக்ட் லிங்க் இருக்குது, இதை நீங்கள் கிளிக் பண்ணி என்ன பண்ணலாம், ஸ்ட்ரீம் வித் எக்ஸ்டர்னல் பிளேயர் உங்களுக்கு ப்ளே பண்ணி பார்க்குறது. இந்த லிங்க்கை நீங்கள் காப்பி பண்ணிட்டு என்ன பண்ணலாம், பேஸ்ட் பண்ணிங்கன்னு டவுன்லோட் பண்ணிடலாம். தமிழில் இல்லைன்னு வந்துடுச்சு, நீங்கள் லாங்குவேஜ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மலையாளத்திலே இருக்குது. ஓகேங்களா? மேக்ஸிமம் தமிழ் மூவியாக இருந்தால் தமிழில் வந்துடும். ஓகேங்களா? தமிழில் உங்களுக்கு ஏதாச்சும் ஆலிட் படம் வேணும்னு வச்சிங்கன்னா லாங்குவேஜ் செலக்ட் பண்ணுங்கள். இப்போ எக்ஸாம்பிள் நம்ம ஒரு நல்ல படமாக வந்து பார்த்தீங்கன்னா பண்ணோம். ஓகேங்களா?
எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டிங்கன்னா 2.0 செம் ஹெச்டியில் இருக்குது. ஓகேங்களா, அதை பார்க்கலாம். இது ஈஸி தான், 2.0 அப்படின்றது நான் ஈஸியாக டைப் பண்ணிட்டேன். பார்த்தீங்கன்னா வந்துடுச்சு நமக்கு 2.0. ரஜினி படம் இது, ஆக்சுவலி சூப்பர் ஸ்டார் வந்துடுச்சு. நீங்கள் மேக்னட் லிங்க் போனீங்கன்னா 2.2 GB, 1.7 GB, 2.4. இது வந்து பார்த்திங்கன்னா எல்லா லாங்குவேஜ்லேயும் இருக்கிறதால உங்களுக்கு தமிழ் லாங்குவேஜ் அப்படின்றது எல்லாமே இருக்காது, ஃபஸ்ட் இங்கிலீஷாக தான் இருக்கும். அதனால் நீங்கள் தமிழ் லாங்குவேஜ் செலக்ட் பண்ணிக்கிங்க. பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு வரதெல்லாம் தமிழ் தான். இதை நீங்கள் ஈஸியாக இப்போ கிளிக் பண்ணவொடனே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கெட்டிங் மேக்னட் லிங்க் ப்ளீஸ் வெயிட்னு வரும். இதில் நீங்கள் ஓப்பன் வித் இன் பில்ட் கிளைண்ட் கொடுத்தோடனே நீங்கள் டிக் அப்படின்ற ஆப்ஷன் இந்த இடத்துல இருக்கு இல்லைங்களா, அதை கொடுத்தோம்னா டவுன்லோட் ஆயிருங்க காய்ஸ், அவ்வளோதான். ஓகேங்களா, இது மாதிரி நீங்கள் ஈஸியாக எல்லா படத்தையும் டவுன்லோட் பண்ணிடலாம். ஓகேங்களா, அவ்வளோதான். இந்த வீடியோவில் ஏதாச்சும் சந்தேகம் இருந்தால் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில், அது கமெண்ட் கீழே இருக்குது, அந்த கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க்கும் நம்ம யூடியூப் சேனல் குரூப்போட லிங்க்கும் எல்லாமே வாட்ஸ்அப் குரூப் லிங்க்ஸ் தான் ஆக்சுவலி. அது தமிழ் நியூ மூவிஸ் குரூப் லிங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரூப் இருக்குது. அப்புறம் நம்ம யூடியூப் சேனல் லிங்க் ஒன்று, குரூப்போட லிங்க் ஒன்று இருக்குது. ஓகேங்களா, எங்கே இருக்குன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, அதை கிளிக் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கிங்க. ஓகேங்களா, மேலும் நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் விட்டுருக்கோம்.